பொதுவாக கோவிலின் கருவறையில் இருட்டாக இருக்கும். அந்த இடத்தில் ஒரு சிறிய விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்திருப்பார்கள். அதற்கான அர்த்தம் என்னவென்றால், இருண்ட நம் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த தத்துவம். அதேபோல் நம் முன்னோர்கள் செய்து வைத்த விளக்கு மாடங்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். பழங்கால வீடுகளில் இந்த விளக்கு மாடங்களை பார்க்க முடியும். வீட்டு வாசலின் இரு புறங்களிலும் இந்த விளக்கு மாடங்கள் அமைத்திருப்பார்கள். அந்த விளக்கு மாடத்தில் விளக்கை ஏற்றி வைத்திருப்பார்கள். அந்த விளக்கை ஏற்றி வைப்பதால் இரண்ட வாழ்க்கையிலும் கடவுள் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த விளக்கு மாடங்களை பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்கு மாடங்களில் எரியும் விளக்கின் ஒளி வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை உருவாக்கும். எப்பொழுதும் ஆலமரம் அரச மரம் அடியில் ஒரு களிமண்ணால் ஒரு சிறிய கோவில் போல் ஒன்று அமைத்திருப்பார்கள். அதனால் ஒரு மனிதன் கை சுலபமாக செல்லும் அளவிற்கு இருக்கும். அதனுள் விளக்குகளை ஏற்றி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அதுவும் ஒரு சிறிய விளக்கு மாடங்களாக இருந்தது. சில பழங்கால கோவில்களிலும் இந்த விளக்கு மாடங்களை பார்க்க முடியும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதை மறக்காமல் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.